தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் உள்ளதாகவும் உள்ளாட்சித் தேர்தல் எந்தவித முறைகேடும் இன்றி அமைதியான முறையில் நேர்மையாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பேரவையில் இன்று ஆளுநர் உரையை கிழித்து போட்ட திமுக உறுப்பினர் அன்பழகன் இந்த தொடர் முழுக்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பேரவை நிகழ்வு பற்றிய செய்தித் தொகுப்பை இப்போது பார்ப்போம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் உள்ளதாகவும் உள்ளாட்சித் தேர்தல் எந்தவித முறைகேடுமின்றி அமைதியான முறையில் நேர்மையாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பேரவையில் இன்று ஆளுநர் உரையை கிழித்து போட்ட திமுக உறுப்பினர் அன்பழகன் இந்த தொடர் முழுக்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பேரவை நிகழ்வு பற்றிய செய்தித் தொகுப்பை இப்போது பார்ப்போம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாம் நாளான இன்று காலை அவை கூடியதும் பேரவையின் முன்னாள் தலைவர் பி எச் பாண்டியன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் முன்னாள் அமைச்சர் ஜெனிஃபர் சந்திரன் உள்ளிட்ட பேரவையின் முன்னாள் உறுப்பினர்கள் 13 பேர் மறைவுக்கு பேரவையின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபமும் இரங்கலும் தெரிவிக்கப்பட்டது. இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பின்னர் மறைந்த உறுப்பினர்களுக்கு 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்திய பின் 15 நிமிடம் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியதும் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என தாம் கொடுத்திருந்த கடிதத்தின் அடிப்படையில் அது பற்றி விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததால் திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஆளும் கட்சியை ஆதரிக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமீமுன் அன்சாரியும் முக்குலத்தூர் புலிப்படை உறுப்பினர் கருணாசும் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். பின்னர் சிறிது நேரத்தில் இவர்கள் அனைவரும் திரும்ப வந்து பேரவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர். இதையடுத்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேரவையில் விவாதம் நடைபெற்றது. இந்த தீர்மானத்தை பேரவையின் துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் முன்மொழிந்து பேசினார். அஇஅதிமுக உறுப்பினர் சதன் பிரபாகர் தீர்மானத்தை வழிமொழிந்தார். தீர்மானத்தின் மீது பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆளுமை திறன் மற்றும் சிறப்பு இயல்புகளை எடுத்துக் கூறி அவருக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அவரை தொடர்ந்து பேசிய திமுக உறுப்பினர் ஜே அன்பழகன் தொடக்கத்திலேயே அரசியல் ரீதியிலான பல்வேறு விமர்சன கருத்துக்களை முன்வைத்ததால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் எதிர்ப்புகளை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக அன்பழகன் பேசியதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், பி தங்கமணி, ஆர் பி உதயகுமார், எஸ் பி வேலுமணி ஆகியோர் உடனுக்குடன் குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் தமிழகத்தில் வாழ்கின்ற முஸ்லீம் சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு சிறிதும் பாதிப்பு ஏற்படாது, அவர்களின் பாதுகாப்பரணாக மாநில அரசும் அஇஅதிமுகவும் இருக்கும் என்று அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உறுதிபட தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்து அன்பழகன் பேசியதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சட்டம் ஒழுங்கில் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மத்திய அரசு ஆய்வு செய்து தெரிவித்திருப்பதாகவும் இது தொடர்பாக ஆங்கில பத்திரிகை ஒன்றும் கருத்து தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். மாண்பு பேரவைத் தலைவர்களே, வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்றுதான் வர்றார ஒழிய உண்மை நிலை எடுத்து சொல்ல. இன்னைக்கு முதல் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருப்பதற்கு பல்வேறு காரணிகளை ஆய்வு செய்து மத்திய அரசு கொடுத்திருக்கு. அதை நாங்கள் சொன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு வேறு ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கின்றார். கவர்னர்களை நீங்க கொண்டு வாங்க, பேசுங்க. சட்டம் ஒழுங்கு முதன்மை இருக்கு, நாங்க சொல்லல, மத்திய அரசு ஆய்வு செஞ்சு கொடுத்திருக்குது. திமுக உறுப்பினர் அன்பழகன் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவையில் பிரச்சனையை உருவாக்கும் வகையில் செயல்படுவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சுமத்தினார். ஒரு கட்டத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி எழுந்து பேச முற்பட்டபோது அன்பழகன் அவரை நோக்கி உரத்த குரலில் ஒருமையில் ஏதோ கூற உடனே அமைச்சர்கள் மற்றும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் பலரும் ஒருசேர எழுந்து அன்பழகனுக்கு எதிராக குரல் எழுப்பினர். அப்போது திமுக தரப்பிலிருந்தும் சிலர் எழுந்து ஆளும் கட்சி உறுப்பினர்களை நோக்கி குரல் எழுப்பினர். இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பமும் அமளியும் நிலவியது. பின்னர் அன்பழகனுக்காக ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்ததையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் முதல்கட்ட முயற்சி கைவிடப்பட்டது. மீண்டும் உள்ளாட்சி தொடர்பான விவாதம் வந்தபோது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் தங்கமணி ஆகியோர் குறுக்கிட்டு நடைபெற்று முடிந்த உள்ளாட்சித் தேர்தல் மிக அமைதியான முறையிலும் நேர்மையாகவும் நடைபெற்று முடிந்தது என்றும் இதில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்றும் குறிப்பிட்டனர். மாநில தேர்தல் ஆணையம் நடத்திய இந்த தேர்தலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், சிறப்பு அதிகாரிகள்தான் பங்களிப்பு செய்ததாகவும் அவர்கள் ஓட்டு எண்ணிக்கையின் போது எந்த தவறும் செய்யவில்லை என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். தேர்தல் நியாயமாக நடைபெற்றதால்தான் கட்சி சார்பற்ற 450 சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருப்பதாகவும் முதல்வர் கூறினார். இந்த தேர்தல் பொறுத்தவரைக்கும் தேர்தல் ஆணையம் முறையாக
தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. அந்த தேர்தல் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் அனைவரும் நேர்மையோடும் நீதியோடும் தர்மத்தோடும் நடுநிலையோடு செயல்பட்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் 450 சுயேட்சிகள் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காருன்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவர் எந்த கட்சியும் சாராதவர், ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. எனது உங்க கூட்டணி கட்சியில் இடம்பெற்றும் கிடையாது, எங்க கூட்டணி கட்சியில் இடம்பெற்றும் கிடையாது. ஆகவே எந்தவித ஒரு பின்பலமும் இல்லாத சுயேட்சையில் கூட வெற்றி பெற்றிருக்கார் என்று சொன்னால் இந்த தேர்தல் தேர்தல் ஆணையம் மூலமாக எவ்வளவு சிறப்பாக நடுநிலையோடு தேர்தல் நடைபெற்றிருக்க என்பதை தங்கள் வாயிலாக எதிர்கட்சி துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றனர். தொடர்ந்து இந்த குடியுரிமை சட்டம் தொடர்பாக பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவது குறித்த தமது முடிவை பேரவைத் தலைவர் அறிவிக்காத நிலையிலேயே இது தொடர்பாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேரவையில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், துணைத் தலைவர் துரைமுருகன் ஆகியோரும் அரசு தரப்பில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். இதில் அதிக நேரம் விளக்கமளித்த அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திமுகவின் மீது குற்றம் சுமத்தி பேசினார். 2003 மத்திய அரசின் குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்தபோதே அந்த அரசில் இடம்பெற்றிருந்த திமுக அப்போதே அதை எதிர்க்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஸ்டாலினும் துரைமுருகனும் அப்போதைய சட்டத்திருத்தத்தில் இஸ்லாமியர் மற்றும் இலங்கை தமிழர் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று விளக்கமளித்தனர். இந்த விவாதம் நீண்டு கொண்டிருந்த நேரத்தில் அன்பழகன் தமக்கு பேசுவதற்கு போதிய வாய்ப்பு அளிக்கவில்லை என்று கூறி நேரடியாக பேரவைத் தலைவரிடம் வந்து வாதாடிய அவர் தனது கையில் இருந்த ஆளுநர் உரையை கிழித்து பேரவைத் தலைவரின் முன்னிருந்த மேஜை மீது எரிந்துவிட்டு அவையில் இருந்து வெளியேறினார். இதையடுத்து அவரை இந்த தொடர் முழுவதும் நீக்கி பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். தொடர்ந்து திமுக உறுப்பினர் ராமச்சந்திரன் பேசும்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதிக விளைச்சல் தரும் தானியம் மற்றும் புதிய ரக நெல் வகைகளை கண்டுபிடிக்க 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக தெரிவித்தார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற சுமார் 20,000 கோடி ரூபாய் தேவை என்பதால் இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிறைவேற்றிட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சகத்திற்கு அனுப்பியிருப்பதாகவும் இந்த ஆண்டு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்திற்குள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்படும் என்றும் அவர் கூறினாா்.